ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். நாம் வீடுகளிலே இப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் உட்கார்ந்து கர்த்தரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் உம்மை பாடி துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் நீர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை முற்றிலுமாய் மறுரூபப்படுத்துகிறவர், எங்களை மாற்றுகிறவர் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக, பரலோக ஆக்கினாலே எங்களை மறுரூபப்படுத்துவீராக. இந்த நேரத்திலும் யாரெல்லாம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறார்களோ ஆண்டவர், யாரெல்லாம் ஆண்டவரையுமை ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் பாடுகிற பாடலை ஆசீர்வதியும், சாட்சி பகுதியை ஆசீர்வதியும், ஒவ்வொரு நேரங்களையும் நீர் ஆசீர்வதித்தாரோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் சில பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இந்த அருமையான நேரத்திலையும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை துதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே பாடு. ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார். எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது பலன் தருவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது பலன் தருவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்று ஓயாமல் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே பாடு. ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா
ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் நேரத்திலையும் கூட இன்னொரு பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம் இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே ஒரு புதிய பாடல் எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம் அவருடைய நாமத்தை சொல்லும் போதே விடுதலை அவருடைய நாமத்தில் வல்லமை வாசல்களை திறக்கிற அந்த நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சேர்ந்து பாடுவோம் ஆமென் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே மேலான நாமமே இயேசுவின் நாமமே ஆமே வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே மேலான நாமமே இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே நமக்கு அடைக்கலமாகிடும் அந்த நாமம் இயேசுவின் அற்புதம் உள்ள நாமம் ஆமே அவருடைய நாமத்திலே வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிட நாமம் இந்த நாட்களிலே கூட நம்மை காப்பாற்றும் நாமம் அந்த வல்லமையின் நாமத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் மாகிடும் இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே அடக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமத்தை ஆமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சேர்ந்து பாடுவோம் ஆமே அகில உலகத்தையும் ரட்சிக்கும் அந்த நாமத்தை ஆமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம் தடைகளை தகர்த்திடும்
இயேசுவின் நாமமே தாபரமாகிடும். இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும். இயேசுவின் நாமமே தாபரமாகிடும். இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும். இரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே. ஆமென். இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும். இரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அந்த நாமத்தில் விடுதலை உண்டு. இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நமக்கு ஒரு விடுதலை உண்டு நிச்சயமாய். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையேன்னு சொல்லி அன்றைக்கு கிதியோனோடு இருந்து அவனை நடத்தின அந்த தேவன், அவன் மீதியானியரை முறியடிக்க செய்த அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. வெற்றியே மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் அம்மை நின்றக்கு துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமேன். நீர் என்னோடு இருக்கும்போது ஆமேன், என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, ஆதாயமே.
நியாயமே அம்மே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஹல்லேலூயா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஹல்லேலூயா நீர் என்னோடு சேர்ந்து சொல்வோம் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த நேரத்திலையும் கூட ஆமேன் நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆமேன் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆமேன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள அந்த ராஜாதி ராஜனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா அவைகளை விவரிக்க முடியாது ஆமேன் இந்த நாட்களில் நம்மை நடத்தி வருகிற அந்த தேவாதி தேவனை ஹல்லேலூயா அந்த ராஜாதி ராஜனை ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன் நம்மை முழுவதுமாய் அவருடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்மை நடத்துகிற தேவன் அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மால் முடியாத காரியங்களை முடிய வைக்கிற தெய்வம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மால் கடக்க முடியாத பாதைகளை கடக்க வைக்கிறவர் ஹல்லேலூயா நம்மால் எதையெல்லாம் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறவர் இந்த நேரத்தில் நம் மத்தியில் பிரசன்னமாகி இருப்பதால் ஹல்லேலூயா அவருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலையும் கூட நம்மை சமர்ப்பிப்போம் அவருடைய பாதத்திலே ஹல்லேலூயா ஆண்டவரே என்னை முழுவதும் நான் தருகிறேன் ஆண்டவரே என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை அப்பா எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே ஹல்லேலூயா சேர்ந்து சொல்லுவோமா ஹல்லேலூயா என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன் எத்தனை பேர் இந்த அருமையான நேரத்தில் நாம் சொல்ல முடியும் ஆண்டவரே நான் உம்மையே நம்பி இருக்கேன் ஆண்டவர் எனக்கு நம்புவதற்கு வேறு ஒன்றும் இல்லை ஹல்லேலூயா எதையுமே சார்ந்து கொள்ள என்னால் முடியவில்லை இந்த நேரத்தில் என்னை சுற்றிலும் ஆமேன் சூழ்ந்திருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது என்னால் எதையுமே சார்ந்து கொள்ள முடியவில்லை நான் உம்மை மாத்திரமே பற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லி சேர்ந்து சொல்லுவோமா கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் உம்மாரெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்லாம் செய்பவரே வரவழைப்பவரே எல்ஷடாய் சர்வ வல்லவரே எல்லாம் செய்பவரே இல்லாத வைகளை இருக்கின்றதான் வரவழைப்பவரே செய்ய வல்லவர் ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் நம்ம எப்படி ஒப்பு கொடுத்து இன்னால் ஒன்றும் கூடாதென்று வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீர் இல்லாத நாளே
கேட்டால் சொல்லுவான், நீர் இல்லாத ஒரு நொடியும் என்னால் வாழ முடியாத ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொல்லுவான். ஏனென்றால் அவனை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தான். ஆமே, அவனை ஆடு மேய்த்து அவனை சிங்காசனத்தில் அமர்த்திய தேவன் அவன் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் அவனோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தினாரே. அந்த உண்மையுள்ள தேவன் அவன் அபிஷேகிக்கப்பட்ட நாளிலிருந்து அவனை துரத்தின சவுலு கைக்கும் அவனை விடுவித்த தேவன் இன்றைக்கும் ஹல்லேலூயா நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற எல்லா சத்ருவின் கைக்கும் நம்மை நீங்களாக்க வல்லமையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறாரே. இன்றைக்கு எத்தனை பேர் ஆமென் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவாதி தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் நிச்சயமாக விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆமென், நீங்கள் எப்பேற்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் அந்த கட்டுகளை உடைக்க வல்லவரை ஆராதனை செய்கிறோம் இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க கூட்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் ஹல்லேலூயா, தாவீது தானியேலை சுற்றிலும் சிங்க கூட்டங்கள் சூழ்ந்திருந்தன. ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் விசுவாச அறிக்கை செய்ததாய் அந்த இடத்துல சொல்லவில்லை, ஆனால் அவனுக்கு முன்பாகவே தரியு ராஜா அவன் விசுவாச அறிக்கை செய்கிறான். ஆமென், நீர் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாய் என்று சொல்லி ஆமென் தரியு ராஜா அவன் விசுவாச அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்துருக்கள் நம்முடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் ஆமென் ஹல்லேல் திக்கற்று நிற்கத்தக்கதாய், ஹல்லேலூயா, இன்றைக்கும் தேவன் ஒரு விசுவாசத்தில் நம்மை வல்லவர்களாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட என் சூழ்நிலை மாற போகிறது என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா முழுவதுமாய், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ. இன்றைக்கே ஜெயம் வரும் காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பருண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காக்கும் அவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உண்டன விசுவாச அறிக்கை செய்வோம், காத்திடுவார் என்றுமே நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற அந்த நேரத்திலே கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர், எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் கடந்து வருகிற பாதை எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் துதிக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா என்றால் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை நாம் ஆராதிக்கிறோம். அந்த நாமம் தான் இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் விடுதலை தருகிற நாமம், இன்றைக்கும் கட்டுகளை உடைக்கிற நாமம். ஹல்லேலூயா. சாத்தானின் சக்தியை எல்லாம் ஆமென் ஒன்றுமில்லாமல் செய்கிற அந்த நாமத்தை ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற அந்த நேரத்தில், அன்றைக்கு யோசபாத் ராஜா துதியின் சேனையை முன்பாக நிறுத்தின பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று பார்க்கிறோமே. இன்றைக்கும் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆமேன் எத்தனையோ சூழ்நிலைமைகள் ஆண்டவரே, ஆமேன் பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், ஆமேன் பண கஷ்டங்கள் இருக்கலாம், மனதில் போராட்டம் இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், எந்த சத்துருவின் கட்டுகளாக இருந்தாலும் அதை இன்றைக்கு தேவன் உடைக்க வல்லவராக இருக்கிறார். நாம் பாடுகிற அந்த நேரத்தில் தானே அந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து ஆமேன் ஹல்லேலூயா அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கு நிச்சயமாகவே தேவன் அற்புதம் செய்வார். சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. கரங்களை தட்டி. எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே. சென்று சொல்லுவோம் இன்றைக்கு ஒரு ஜெயம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு. ஒன்றுமே எல்லாம் பயத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். இயேசுவே ஆமென். அவர் ஒருவரே நம்மை காண்பவர், அவரே நம்மை காப்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை நன்றாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, சுராஜாவுக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம், ஒவ்வொருவருக்கே மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தின் வேதனைகளை எல்லாம் அறிந்தவர் அவர். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் கூட உங்களை அருகில் வந்து இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவராய். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனையோடு கூட பங்கெடுக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஏன் கலங்கி இருக்கீங்க? ஒருபோதும் நாம் கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை தூக்கி எடுக்க ஒரு தெய்வம் உண்டு. அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆமென் நம்முடைய நம்பிக்கையை தளர்ந்து போய் ஆமென் நீங்க நம்பி இருந்த எல்லா காரியங்களும் விட்டு போயிருந்தாலும் அவர் ஒருவரே உங்களை ஆமென் தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறியாமல் இருந்த
அல்லேலூயா கோரேசுக்கு இடைக்கட்டை கட்டினேன் என்று சொல்லுகிறாரே அவனுக்கு முன்பாக நான் கடந்து சென்று கோணலானவற்றை செவ்வை பண்ணி ஆமென் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நான் உனக்கு தருவேன் என்று அந்த கோரேசுக்கு அவர் சொன்னது உண்மை என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறாரே ஏன் நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை இந்த நாட்களில் அவரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கேன் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆமென் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை அவர் மட்டுமே ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை ஒருவரை நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவார் அசைந்தாலும் எப்படிப்பட்ட சூழமையா இருந்தாலும் நிற்கும் அவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறாரே நமக்கோ நம்மோடு கூட சேர்ந்து நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளுகிற தகப்பன நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் சேர்ந்து சொல்லுவோமா நம்புவேன் என்னை சுராஜா நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் ஒருவரை நம்புவேன் என்னேசு ஒருவரை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஓ நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை யார் கைவிட்டாலும் நம்புவேன் என்னேசு ஒருவரை எந்த சூழ்நிலையிலும் நம்புவேன் என்னேசு ஒருவரை ஆமென் எத்தனை பேர் இந்த நேரத்தில் அப்படி சொல்ல முடியும் ஆண்டவரே நான் நம்பி இருந்த எல்லாமே என்னை விட்டு போயிருந்தாலும் நான் நம்புவேன் ஆண்டவரே நான் உண்மை மாத்திரமே நம்புவேன் ஆண்டவரே அல்லேலூயா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் அல்லேலூயா அல்லேலூயா அந்த நேரத்திலையும் கூட எரேமியா 29:11 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகள் அவை தீமைக்கான அல்ல அவைகள் நன்மைக்கான நினைவுகள் அல்லேலூயா நீங்கள் எதிர்மறையாக நினைக்கலாம் எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ என்று சொல்லி ஆனால் இல்லை தேவன் நம்மேல் கொண்ட நினைவுகள் எல்லாம் அவை நன்மைக்கானவை அவை தீமைக்கு அல்ல அல்லேலூயா அவர் நம்மேல் நன்மையை தருகிற தேவம் நமக்கு நன்மையை செய் அந்த தெய்வத்தை ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர் அவர் செய்து முடிப்பார் அப்படியே அப்பாட சொல்லுவோம் என் பலன் இல்ல ஆண்டவரே என்று சொல்ல பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல
நம்பலத்தால் அல்ல பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியா செய்து முடிப்பே என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர் அவர் நடத்தி செல்லுவார் என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் எப்படியும் செய்து முடிப்பீர் அவர் செய்து முடிப்பார் ஆமே சகலத்தையும் செய்ய வல்லவர் எப்படியும் செய்து முடிப்பே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவை செய்பவரே அவர் செய்து முடிப்பார் நமக்காக எதிர்பார்த்த முடிவை தர வல்லவர் அல்லேலூயா எனக்காக யாவையும் செய்பவரே யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர் அல்லேலூயா குறித்தும் கலங்க தேவையில்லை இதை குறித்தும் கலங்க தேவையில்லை காரணம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நம் தகப்பன் நம்மோடு உண்டு ஆமென் அந்த விசுவாசம் மாத்திரம் நமக்குள்ள வரட்டும் அந்த விசுவாசம் மாத்திரம் நமக்குள்ள வரட்டும் இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் ஆமென் நம்முடைய பலத்தால் முடியாது தேவ ஆவியால் எல்லாமாகும் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா இவ்வளவு நேரம் ஆராதித்த ஆராதனை தேவன் நுகர்ந்து பார்த்தார் ஹல்லேலூயா ஆமென் தொடர்ந்து அவர் அவருடைய நாம மகிமைப்படட்டும் அவர் நடத்தி செல்லுவாராக எல்லா துதி கணமயமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தரை பாடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார் இப்பொழுதும் நாம் சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன் இன்று மாலை 5 மணிக்கு நமக்கு விதப்பட வகுப்பு உண்டு அது மாத்திரமல்ல வருகிற வாரத்திலும் நமக்கு எல்லா கூட்டங்களும் ஒழுங்கு போல நமக்கு நடைபெறும் ஆன்லைன் நடக்கிற செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை நடக்கிறதான ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் நடைபெறும் அதுபோக தினமும் நடக்கிற அதிகாலை ஜெபங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் நடைபெறும் நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை கவுன்சிலிங் உங்களுக்கு நீங்கள் பெற விரும்பினால் ஆலோசனை நேரம் உங்களுக்கு உண்டு நீங்கள் நேரடியாக எங்களுக்கு தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த ஆலோசனை நேரத்தில் பங்கு பெறுங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதாகவே எங்களுக்கு அந்த நேரத்தை சொல்ல வேண்டும் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில போராட்டங்களாக இருக்கலாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம் எனவே நீங்கள் 5 மணி முதல் 7 மணி வரை உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கப்படும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாழக்கிழமை நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக வருகிற வாரத்திலே நமக்கு முழு ஜெபம் உண்டு அந்த முழு ஜெபத்திலே 10 மணி முதல் 2 மணி வரை நமக்கு நடைபெறும் அதிலே பிரதர் வெக்ஸ்லி மேக்ஸ்வெல் அவள் கத்துடைய வார்த்தை கொடுக்கிறார்கள் ஆராதனை நடத்தி அதை நீங்கள் பங்கு பெறும்படி அன்போடு கேட்கிறேன் அதே போல் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் நமக்கு விசேஷமான கடைசி காலமும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை பற்றி பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் கத்துடைய வார்த்தை கொடுக்கிறார்கள் எனவே அடுத்த வாரம் நமக்கு முக்கியமான ஒரு வாரம் அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெறுங்கள் கடைசி காலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையும் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமை மாலை அங்கே 6 மணி முதல் 8 மணி வரையும் ஞாயிற்றுக்கிழமை காலை நமக்கு 2 நேரங்கள் அங்கே உண்டு அதில் 5:30 ஒரு நேரமும் அதுபோல் 8:00 முதல் 9:30 வரை ஒரு நேரமும் ஒளிபரப்பாக்கப்படும் எனவே நீங்கள் அதை கேட்டு பயனடையுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை மட்டும்
மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும். இதில் நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். நம்முடைய மத்திலே பாஸ்டர் ஜெபராஜ், அவள் திருச்சியிலே ஊழியம் செய்கிறார்கள். நல்ல ஒரு தெய்வ மனிதன், ராக் சிட்டி ஏஜி சபையின் தலைமை பொதுகராக இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்துகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார்கள். நாம் அவர்களை வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள். இந்த காலங்களை நாம் பார்க்கும்போது ஒரு வறட்சியான காலங்களைப் போல் இருக்கிறது. இந்த காலங்களிலும் அவர் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த தேவனுடைய நடத்துதலை தான் இந்த மாதத்திலே நாம் தியானிக்கிறோம். இந்த மாதத்திற்காக கர்த்தர் உன்னை நடத்துவார் என்ற வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கடந்த 2 செய்திகளிலே நாம் பார்த்தோம், தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற குறைகளை ஆவியானவர் அறிவித்தார். என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. மீறுதலை நீ தெரிவி, பாவங்களை தெரிவி. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நாம் மாற வேண்டும். அப்போ அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே வருவதற்கு முன்பாக தேவன் சீர்படுத்துகிற காரியங்களை செய்கிறார். அவர் மீறுதல்களை தெரியப்படுத்துகிறார், அக்கிரமங்களை தெரியப்படுத்துகிறார், பாவங்களை தெரியப்படுத்துகிறார். இதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்தோம். கடந்த வாரங்களிலே அதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏசாயா 58:6 நாம் வாசிக்கும் போது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தணிகளையும் உடைத்து போடுகிறதும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், 7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த உகந்த உபவாசம் என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்துகிற அந்த ஆசீர்வாதத்திற்குள் நாம் வர வேண்டும் என்றால் தேவனுக்கு உகந்த உபவாசம், உபவாசம் தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். இப்போ அது இல்லாமல் அதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, எது உபவாசம்? 4 வழக்கு, வாது, துஷ்டத்தனம், கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். இந்த மாம்ச வைராக்கியத்திற்காக இருக்கிற உபவாசங்கள், ஸ்தோத்திரம், பகையின் நிமித்தம் வருகிற உபவாசங்கள், பழி வாங்குகிற எண்ணத்தோடு இருக்கிற உபவாசங்கள், இதிலே தேவன் பிரியப்படவில்லை. நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறபடி. வெறும் சத்தம் கூச்சல்தான் உபவாசம் என்று நினைக்கிறோம். அல்ல, தேவன் அந்த உள் அர்த்தத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு செய்தியிலே நாம் விவரமாக பார்க்க போகிறோம். முதலாவது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. இந்த அக்கிரம விஷயங்கள் வாழ்க்கையில் பல தீமைகளை உண்டு பண்ணிவிடுகிறது. அந்த கட்டுகளை அவிழ்க்கிறது. அக்கிரமங்களினால் கட்டப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. ஸ்தோத்திரம். சில வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:5 நாம் பார்க்கும்போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. இந்த பூமியில அக்கிரமங்கள் மனுஷனால பெருகிவிட்டது. அவன் இருதயத்தின் தோற்றம் எல்லாம், அந்த தோற்றமே அவனுடைய நினைவு பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. பாருங்க, சிங்கம் புலி கரடி இதெல்லாம் உண்டாக்குனது அவருக்கு மனஸ்தாபமா தெரியல, விசனமா இல்லை. மரம் செடி கொடிகள் இவைகள் அவருக்கு விசனமா இல்லை, மனஸ்தாபமா இல்லை. ஊர்வன ஸ்தோத்திரம், நீர்வாழும் ஜந்துக்கள் பறவைகள் இதெல்லாம் அவருக்கு விசனமா இல்லை, மனஸ்தாபமா இல்லை. ஆனால் தம்முடைய சாயலில் உண்டாக்கின அந்த மனுஷனுடைய காரியங்களை பார்க்கும்போது தான் அவருக்கு மனஸ்தாபமா இருந்தது. இந்த மனஸ்தாபம் மனஸ்தாபப்படுத்தின மனிதர்கள் இனம் இந்த இடத்துல காரணமாயிருப்பது அந்த அக்கிரமங்கள். அக்கிரமம் பெருகின போது அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் பொல்லாததாய் மாறிவிட்டது. அக்கிரமங்களிலே வாழ வாழ அந்த இருதயத்தில் உள்ள நினைவுகள் அவன் போக்கே பொல்லாததாய் மாறிவிட்டது. இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் பொல்லாததாய் மாறிவிட்டது. அன்பானவர்களே, இந்த கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். அக்கிரமத்தின் கட்டுகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள இராதபடி அதை கட்டவிழ்க்க வேண்டும். அக்கிரமத்தின் கட்டுகள், சீர்கேடுகள். அக்கிரமம் என்றால் என்ன? சீர்கேடுகள், கிரமம், சீர் உள்ள வாழ்க்கை. சீர்கேடுகள், கொடுமைகள், கொடிய தன்மைகள், பரிதானங்கள், ஸ்தோத்திரம், மக்கள் விரோத குற்றங்கள், இப்படிப்பட்ட பிறரை அடிப்பது, துன்பப்படுத்துவது, சொத்துக்களை பறிமுதல் செய்வது, கொடிய விலங்குகளுக்கு மனிதனை இரையாக கொடுப்பது, கல்லெறிதல், காயப்படுத்துதல், இப்படி பல விதங்களிலே மனிதனுக்குள்ள அக்கிரமங்கள் பூமியிலே பெருகியிருந்தது. இந்த கட்டுகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பிறரை துன்பப்படுத்துகிற மனது நமக்குள் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம எல்லாரையும் அக்கிரமத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவாராக. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த வசனத்தை கேட்க கேட்க நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள் விடுதலையை கொடுக்கிறார். விடுவிக்கப்பட்டவர்களாய் வாழ தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த அக்கிரமத்தின் கட்டுகளோடு யாரும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. ஏசப்பா என்று சொல்லி அந்த சிலுவையில் அவர் நமக்காக மரித்தாரே, அந்த சிலுவை அண்டையிலே நாம் வரும்போது இந்த அக்கிரமத்தின் கட்டுகள் முறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அப்போ அக்கிரமங்கள் மனிதனை கட்டி வைத்திருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரமத்தின் வல்லமை மிஞ்சி விடுகிறது. அதனால் மனிதன் அந்த அக்கிரமத்தினால் தாக்கப்படுகிறான், பாதிக்கப்படுகிறான், அந்த வல்லமைக்குள் சிக்கிவிடுகிறான். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கவும் நமக்கு உதவி செய்யவும் வல்லவராயிருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, அக்கிரமத்தின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சீர்குலைந்த வாழ்க்கைகள் வரக்கூடாது. முந்தின சீருக்கு திரும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி காப்பாராக. யோபு 15:16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும் போது, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன், அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். எத்தனை அதிகமாய்
அருவருப்பாயிருக்கிறான், அசுத்தமாயிருக்கிறான். அநியாயத்தை தண்ணீரை போல குடிப்பதனால இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பா தெரிகிற காரியங்கள். அநியாயத்தை அதிலேயே பழகி அதிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. ஏமாத்தி ஏமாத்தியே வாழ்ந்து இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிற தலைமுறை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் சாபத்தை சேர்த்து கொள்கிற வாழ்க்கை. சங்கீதம் 14:3 நாம் வாசிக்க கேட்கும் போது, எல்லாரும் வழிவிலகி, எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்யணும், நன்மை செய்யணுங்கிற உணர்வு உள்ளவர்கள் இல்லாத அளவுக்கு, தேவனை தேடுகிறவன் உண்டோ என்கிற அளவுக்கு மனிதன் எல்லாரும் வழிவிலகி கெட்டு போனார்கள். நன்மை செய்கிற உணர்வு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு நமக்குள்ளே இருப்பதினாலே அந்த நன்மை செய்கிற உணர்வு நமக்குள்ளே தேவை. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாதவர்களாயிருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நன்மை செய்கிறவர்களாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 1:6 வாசிக்கும் போது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமில்லை, அது காயமும் காயம், வீக்கமும் வீக்கம், நொதிக்கிற ரணமும் உள்ளது, நொதிக்கிற ரணமும் உள்ளது. அதில் சீல் பிதுக்கப்படாமலும், சீல் பிதுக்கப்படாமலும், கட்டப்படாமலும், கட்டப்படாமலும், எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது, எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இந்த நிலைமைகள் பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொள்ளும் போது வாழ்க்கையிலே அந்த தேவன் இல்லாதவனுடைய வாழ்க்கை, தேவ பிரசன்னத்திலே வாழாதவனுடைய வாழ்க்கையிலே டாப் டு பாட்டம் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு இந்த கிருபைக்குள்ள வரும்போது, தேவ பிரசன்னத்திற்குள்ள வரும்போது கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதிக்கிறார். நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடுண்டாக்கிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் கர்த்தருக்கே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை பார்த்து, இனி வீண் காணிக்க எனக்கு வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பு ஓய்வு நாள் சபை கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் இரக்கங்களின் தேவன் பேசுகிறார். 15 உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. 16 ஆண்டவர் தீர்வை சொல்லுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாய் அகற்றி தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் அது வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிகப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லுகிறார். 19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்களும் நானும் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் தேசத்தின் நன்மையை புசிப்போம். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேசத்தின் நன்மையை நாங்கள் புசிப்போம் என்று சொல்லுங்க, தேசத்தின் நன்மையை புசிப்போம். இவ்விதமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அக்கிரம கட்டுகளில் இருந்து அவர்களை தேவன் விடுவிக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 64:6 நாம் வாசிக்கும் போது,
நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. எங்கள் நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஒரு வஸ்திரத்தை ஒரு நாள் உடுத்துறோம், ரெண்டாவது நாள் உடுத்தினா நமக்கு தெரியும், அப்புறம் மற்றவங்களுக்கே வித்தியாசமா தெரியும். இதை ஒரே துணியை வச்சு வண்டி ஓடுத, அப்புறம் ஊருக்கே தெரியும். அழுக்கான கந்தை பக்கத்தில் வர முடியாது. ஆண்டவருக்கு மகிமை. இந்த நீதி அழுக்கான கந்தை போல் இருக்கிறதா வாசிங்க. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், இலைகளை போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து போகிறது. காற்றை போல அடித்து கொண்டு போகிறது. கவனிக்க வேண்டும், அக்கிரமம் மனிதனுடைய வாழ்க்கையிலே இலைகளை போல உதிர பண்ணி விடுகிறது. ஸ்தோத்திரம். உதிர பண்ணுகிறது. நன்மைகள் எல்லாம் உலர்ந்து இலைய அது உதிர்ந்து கொஞ்சம் பழுத்த உடனே கீழே விழுந்துடும். அந்த இலை அழகாக வளரும், முத்தி பழுப்பு நிறமான உடனே கீழே விழுந்துடும். அக்கிரமத்தினால இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். காற்றை போல கொண்டு போய் விடுகிறது. துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பாவிகள் நீதிமானின் சபையிலே நிலை நிற்பதில்லை. உங்களை என்னையும் கிருபையுள்ள தேவன் நம்மை ரட்சித்ததினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய ஆலயத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்திலே தேவன் நம்மை நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. எரேமியாவின் புத்தகம் 16:12 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாய் நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாத படிக்கு, என் சொல்லை கேளாத படிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். அந்த பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். இதெல்லாம் நமக்குள்ள சரி செய்யப்பட வேண்டும். இந்த கட்டுகள் பாவம் மனிதனை கயிறை போல கட்டி வைத்திருக்கிறது. சில தீவிரமான தீவிரவாதிகள் மனுஷனை பிடித்து கட்டி வச்சு அடிக்கிறான். இன்னைக்கு பாவம் உன்னை கயிறை போல கொடிக்கம்பத்தில் கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சு அது உன்னை வாழ விடாமல் தடுத்து கொண்டிருந்தா இன்னைக்கு அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். அதில் நீ கவனம் செலுத்த வேண்டும். உன் வாழ்க்கைக்குள்ளே எது உன்னை கட்டி வச்சிருக்கிறது? உங்கள் நன்மையை வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கிற அந்த கட்டி எது? அதை பரிசுத்தாவியானவரோடு இணைந்து உன்னை நியாயப்படுத்தாமல் அந்த கட்டுகளிலிருந்து எனக்கு நீர் விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே. என்னை நீர் விடுவிக்க வேண்டும் என்று கதறும்போது ஆண்டவர் உன்னை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். சீர்கேடுகள், அக்கிரமங்கள், அந்த அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். கர்த்தர் தருவாராக. மீகா 7:3 நாம் வாசிக்கும் போது, பொல்லாப்பு செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்குலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். பாருங்க, அக்கிரமம் எப்படி தேசத்துல பெருகி இருக்குது. இந்த கட்டுகள் நமக்குள்ள வரக்கூடாது. எங்களை உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவ வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இல்லைனா ரெண்டு கரத்தையும் பரலோகத்துக்கு நேராக கரங்களை ஏந்தி கொண்டு, ஆண்டவரே எங்கள் கரங்களை உம்முடைய இரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே, எங்கள் சிந்தையை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே, எங்கள் ஆவியை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த அக்கிரம கட்டுகள் ஒருவருடைய வாழ்க்கையும் பின்தொடரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே அந்த கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அக்கிரம கட்டுகள் தேவ நடத்துதலை அறிய முடியவில்லை. கர்த்தருனை நடத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் வாழ வேண்டிய நீ கட்டுண்டவனாய், நீ கட்டப்பட்டு இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டால் என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். சீசர்கள் போனார்கள், அப்படியே அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். சிலர் கேட்டார்கள், அதை எங்கே கொண்டு போகிறீர்கள்? இது ஆண்டவருக்குன்னொன்னே யாருமே ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு கட்டப்பட்டவனாய் கட்டப்பட்டவளாய் இருக்க வேண்டிய நீ ஆண்டவருக்கு நீ பயன்பட வேண்டிய ஒரு பாத்திரம்.
இந்த கடைசி காலத்தில் உனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு, உனக்கு கொடுத்த கிருபை, உனக்கு கொடுத்த வரங்கள், உனக்கு கொடுத்த தாளந்து, உனக்கு கொடுத்த திறமைகள், உனக்கு கொடுத்த கனிகள், உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீ தேவனுக்காக நீ பயன்படுத்த வேண்டும். உனக்கு கொடுத்த இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்த வேண்டும். அந்த காரியங்களை நீ பயன்படுத்தாமல் நீ புதைத்து வைப்பாய் என்றால் நீ எப்படி நீ தேவனை நீ சந்திப்பாய்? எப்படி தேவனை சந்திப்பாய்? இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். வாலிப மகளே, வாலிப தம்பியே, அம்மாமார்களே, ஐயாமார்களே, ஊழியக்காரர்களே, உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த இந்த காலம், இந்த மேன்மைகள், இதையெல்லாம் நீ உக்கிரானக்காரன், நீ அதை தேவனுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். நீ அடங்கி ஒடுங்கி உன் வட்டத்துக்குள்ளேயே சுயநலத்துக்குள்ளேயே நீ வாழ்ந்து முடிந்தால் ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பாரே, அன்றைக்கு நீ அவரிடத்துல என்ன சொல்லுவாய்? இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படணும், விடுதலையாக்கப்பட்டவர்களாய். ஸ்தோத்திரம். அந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வந்தாங்க பாருங்க. எல்லாரும் கேட்டாங்க, ஏன் கொண்டு போறீங்க? ஆண்டவருக்குன்னு சொன்ன உடனே வேற வார்த்தையே பேசலை. உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருந்து ஆண்டவருக்காக உங்கள் பிள்ளைகள் பயன்படும் போது நீங்கள் அதில் குறுக்க வரக்கூடாது. ஆண்டவருக்காக உங்கள் குடும்பம் செயல்பட வேண்டும். ரூஃபை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய தகப்பன் சிறைநேய உரனாகிய சிமியோன் அவன் சிலுவையை சுமந்தான். இயேசுவுக்கு சிலுவையை சுமப்பதில் கூட கொஞ்ச நேரம் உதவி செய்தார். அவனுடைய தாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் தாயாக இருந்தார். தாயை போல இந்த ஊழியத்தை சுமக்கக்கூடிய தாய் உள்ளங்கள் தேவை. அந்த ரூஃப் பவுலோடு கூட இருந்தார். இன்றைக்கு பல விதங்களிலே இந்த ஊழியங்களை தூக்கி பிடிக்க பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலனை நமக்கு தருவாராக. எந்த அக்கிரமத்திலும் கட்டப்பட்டு விடாதபடி பரிசுத்தாவிலே நிறைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் தம்முடைய பலத்தினால் நிரப்புவாராக. அந்த கழுத குட்டியை அவிழ்த்து கொண்டு வந்தாங்க பாருங்க. இப்போ இயேசு அதில் பவனி போகிறார். ஊரெல்லாம் தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாக தான் வந்திருக்கும். இயேசு இந்த குறிப்பிட்ட கழுதையிலே பவனி போனார். அன்பான சகோதர சகோதரியே, நீ கட்டப்பட்ட கழுதையை போல் இருக்கிறாயா? நீ அடைத்து வைக்கப்பட்ட கழுதையை போல் இருக்கிறாயா? உன்னை அவிழ்த்து வர இயேசு விரும்புகிறார். அந்த பாவத்தின் கட்டுகளிலிருந்து, அந்த அக்கிரமத்தின் கட்டுகளிலிருந்து, அந்த சாபத்தின் கட்டுகளிலிருந்து, அந்த தருத்திரத்தின் கட்டுகளிலிருந்து, அந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து, அந்த பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து, அந்த மாந்திரிக கட்டுகளிலிருந்து, அந்த மற்ற எந்தவித கட்டுகளில் இருந்தாலும் இன்றைக்கு நீ விடுவிக்கப்பட வேண்டும். இயேசு பவனி போகிற, இயேசு மகிமைப்படுகிற ஒரு கழுதை குட்டியாக அன்றைக்கு அந்த கழுதை மாறினது போல இன்றைக்கு ஒன்னில் இருந்து இந்த இயேசு மகிமைப்பட விரும்புகிறார். வலது கரத்தை உயர்த்தி, இயேசப்பா, என் மூலம் நீர் மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறேன், என் மூலம் நீர் மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ மகிமைப்படும் போது என்ன நடக்க தெரியுமா? எல்லாம் இயேசு அதில் பவனி போகிறார். வலதுபுறமும் இடதுபுறமும் மக்கள் திரளாக நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். மரக்கிளைகளையும் வஸ்திரங்களையும் ரோடெல்லாம் விரிக்கிறாங்க. எல்லாம் ஓசனா ஓசனா ஓசனா. கட்டப்பட்ட கழுதையே, சிறைப்பட்ட கழுதையே, வழி இல்லாமல் தவித்தியே, இதுதான் என் வாழ்க்கை, இப்படியே கட்டுக்குள்ளே முடிந்து விடுமா? இல்லை, இயேசு மகிமைப்படும் ஒரு மகனாக மகளாக இன்றைக்கு கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் இதோடு உடன்பட விரும்புகிறீங்க இந்த வார்த்தையோடு? இயேசுவே, என்னில் நீர் மகிமைப்படுங்க. நிறைய பேர் பிரச்சனை வரும்போது நான் ஆண்டவருக்காக அதை செய்வேன் இதை செய்வேலாம் பொருத்தனை பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டுன்னா அப்புறம் தேவனை தேட மாட்டாங்க, தேவனுடைய நுகங்களை சுமக்க மாட்டாங்க, சுயம் வந்துடும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க. ஸ்தோத்திரம். மனுஷன் சொன்னதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இல்லைன்னா இவங்களாவே கற்பனை. இன்னும் சில மக்களை பார்க்குறேன், அவங்களுக்குள்ளேயே ஒரு கற்பனை என்ன இருக்கும், இவங்களுக்குள்ளேயே கற்பனை பண்ணி அப்படி எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. அது ஒரு ரியலாக ஆராய்ந்து பார்த்தா அது உண்மையாகவே இருக்காது. எப்ராயும் தகாத கற்பனைகளால் நிறைந்திருக்கிறான். இன்னும் சிலர் மற்றவங்களோடு அனுசரித்து போக மாட்டாங்க. இந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயவமும் முக்கியம் போல திருச்சபையில் ஒவ்வொருவரும் முக்கியம். ஒருவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்திலே நாம் ஒன்று திரள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. இந்த எழுப்புதலிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கட்டப்பட்டது போல் இருக்கிறதா? இந்த அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஓசனா ஓசனா. இன்னைக்கு பாருங்க, எங்க போனாலும் இந்த கழுத ஸ்தோத்திரம் வேதத்திலே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இயேசுவை சுமந்ததில்லை, இயேசுவுக்கு உதவியா இருந்த படகை குறித்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பாதத்தில் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை ஊற்றின ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க இயேசுவுக்கு எவைகளை செய்கிறீர்களோ அது புத்தகத்திலே அது எழுதப்படுகிறது, ஆவிக்குரிய சரித்திரத்திலே இடம்பெறுகிறது. ஆவியானவர் அதை முக்கியப்படுத்துகிறார். தேவன் அந்த கிருபைகளை தந்து நடத்துகிறவராயிருக்கிறார். மார்க்கு 7:21 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் களவு பொருளாசைகளும் பொருளாசை துஷ்டதனங்களும் துஷ்டதனம் கபடும் கபடு காமவிகாரமும் காமவிகாரம் வன்கண்ணும் வன்கண் தூஷணமும் தூஷணம் பெருமையும் பெருமை மதிகேடும் புறப்பட்டு வரும். மதிகேடும் புறப்பட்டு வரும். நல்லா கவனிங்க. தன் இருதயத்தை தன் மனதை நம்புகிறவன் மூடன். இந்த இருதயம் நம்மை நடத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும் பாருங்க. இது நடத்தக்கூடாது, இது நடத்தினா சிக்கலாயிரும் சொல்லிதான் ஆவியானவரே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற இன்னைக்கு உன் இருதயத்தின் நினைப்புக்குள்ளே நீ சும்மா உட்கார்ந்து நீ சிந்தித்து அந்த பாழான சிந்தனைகளிலே நீ மூழ்கி போகாதபடி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இதயத்தின் நினைவை அவருடைய சிந்தையை அவருடைய நல்ல ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை நடத்துவாராக. வலதுகரத்தை உயர்த்தி ஒரு ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தின் போக்கில் நான் போகமாட்டேன். ஆண்டவரே, என் இருதயத்தின் அந்த அக்கிரமத்தின் கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்படுவதாக. நீர் என்னை நடத்துவீராக. நீர் எங்கள் குடும்பத்தை நடத்துவீராக. நீர் இந்த சபையை நடத்துவீராக. நீரே எங்கள் மெய்ப்பர், பிரதான மெய்ப்பர் நீர்தான் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு மெய்ப்பனை கொடுத்தவரும் நீரே ஆண்டவரே. உமக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அடுத்தபடியாக ரோமர் 1:24 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும் போது, இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அக்கிரமத்தின் கட்டுகளை கொஞ்சம் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அக்கிரமம் அசுத்தத்தில் சிக்க வச்சிருது. பன்றியை போல சேற்றில் சிக்க வச்சிருது. குடியில் சிக்கிறான், அசுத்தத்தில் சிக்கிறான். இந்த கட்டுகளை உடைக்கிறது தான் உபவாசம். இன்னைக்கு எந்த ஒரு அசுத்த கட்டுகளில் யார் இருந்தாலும் இன்னைக்கு விடுவிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். உராபா ஷாந்தாலாராபா. எல்லா வலதுகரத்தை உயர்த்தி ஆமென். எல்லா கட்டுகளும் உடையட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வெறும் பிரசங்கத்தை கேட்டால் அறிவு தான் வரும். ஆவிக்குள்ளே வந்து இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த அக்கிரமத்தின் கட்டுகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்தபடியாக 2 பேதுரு 2:12 நாம் வாசிக்க கேட்கும் போது, இவர்களோ பிடிக்கப்பட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அனிதத்தின் பலனை அடைவார்கள். அந்த பலனை அடைவார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அக்கிரமம் முத்தி போயிருது. திரும்ப வாசிக்க கேட்போம். இவர்கள் பிடிப்பட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான பிடிச்சு அழிக்க வேண்டும். சில துஷ்ட மிருகங்கள் பாருங்க, அந்த ஊருக்குள்ள புகுந்து குழந்தைகளை கொன்றுது, ஆட்களை கொன்றுது, நஷ்டத்தை உண்டாக்கிறது.
அண்ணன் அதை கொன்று போடுறான், அதை பிடிச்சு அழிக்கிறான். துஷ்டம் இருக்கும், நாய் வெறி வந்துடுச்சுன்னா வெறி நாய் பார்க்குறவங்களை கடிக்குது, அதை கொல்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா அது பிடிப்பட்டு அழிக்கப்பட வேண்டியது. இதே போல் மனுஷனுக்குள்ள இது பேய் வந்துடுது. அப்படிப்பட்ட பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டிய துஷ்டத்தனங்கள் மாற்றங்களை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தின் ஓரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை தேவன் நம்மிலே அவர் உண்டாக்க விரும்புகிறார். ஒரு மறுரூபத்தை உண்டாக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த வேண்டும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சவாலாய் அதற்கு தடையாய் இருக்கிற இந்த அக்கிரமத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஒரு சுத்திகரிப்பு மீண்டும் ஜோமனுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த சுத்திகரிப்பை நீர் தருவீராக, எங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை நீர் தருவீராக. மீண்டும் அந்த வசனத்துக்கு வரும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்கள். சில வாழ்க்கையில் நுகங்கள், ஸ்தோத்திரம், சில நுகங்கள் இருக்குது, அதை உடைக்கணும். எகிப்தியன் சுமத்தின சுமைகள், அதை உடைக்கணும். இப்போ எப்படி உடைக்க முடியும்? பரிசுத்தாவி வரும்போது உடைக்க முடியும். சிம்சோன் மேல சில அங்கே நுகத்தடிகள் வந்தது, சங்கிலிகளால் கட்டினார்கள், கண் குருடாக்கப்பட்டது, வேடிக்கை பொருளாய் மாத்தினான், வேடிக்கை பொருளாய் மாறினான். இன்னைக்கு உங்களை இப்படி வச்சுதான் பிசாசு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ தேவனுக்கு பயன்பட வேண்டி நீ காமெடி பீஸ் மாதிரி இருக்கியா? இன்னைக்கு ஆவியானவர் இடைப்படுகிறார். நீ அது உன்னை குறித்து தேவ திட்டம் அல்ல. நீ ஒரு அபிஷேக பாத்திரமா இருக்கணும். நீ ஒரு பயபக்திக்குரிய நபராக கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். உன்னை ஒரு மேன்மையாக மகிமையாக மாற்ற விரும்புகிறார். உன் இஷ்டத்துக்கு வாழ நினைக்காத, உன் விருப்பத்தில் வாழ நினைக்காத. அந்த நுகத்தடியின் பிணையல்கள் நெகிழப்பட வேண்டும். எங்க மேலே இருக்கிற அந்த நுகங்கள், நுகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, நுகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. எகிப்தின் நுகத்துக்குள்ள இருந்தாங்க, கொடிய நுகத்துக்குள்ள இருந்தாங்க. மரணுகத்தை நீ உடைத்து போட்டாய், இருப்பு நுகத்தை உண்டு பண்ணு. அப்ப மரணுகம், இருப்பு நுகம், எகிப்தின் நுகம், பலவித நுகங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சில பார நுகங்கள். எந்த நுகம் உங்களை விட்டு சில சும்மா மாறாமலே இருக்கல, அதான் நுகம். ஒரு குறிப்பிட்ட கவலை இருந்துகிட்டே இருக்கா, அது ஒரு நுகம். ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ உங்களை அழுத்தி கொண்டே இருக்குது, அதை நீ ஆளுகை செய்ய முடியலையா, அது நுகம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை நெகிழ்ந்து எடுக்கணும். இன்னைக்கு அந்த நுகத்தடிகள் எல்லாம் நெகிழப்பட வேண்டும். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா நுகங்களும் நெகிழப்படுவதாக. ஷபாக்காராபா, நல்ல அந்நிய பாசைகளை பேசி எல்லா வகையான நுகங்களும் நெகிழப்பட வேண்டும் என்று, நெகிழப்பட வேண்டும் என்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே சகல நுகங்களும் நெகிழப்படுவதாக. சாத்தியாராபா, ரியாந்தாராபா, ஷபலாபா, ராபாலாபா, நுகங்கள் முறிந்து போ. யார் யாருக்குள்ள நுகங்கள் பின்னி பிணைந்து கிடக்கிறதோ அதெல்லாம் இப்ப நெகிழ்ந்து எடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். உங்க மேல இருக்கிற நுகம், சில நேரம் இந்த நுகத்தை மாட்டி மாட்டி நுகமாவே தெரியாது, பழகி போயிருக்கும். இந்த ஆடு மாடுகள் அது வேற வயலுக்குள்ள போயிருன்னு சொல்லி அது கழுத்துல ஒரு நுகத்தை மாட்டி விட்டுருவாங்க. அப்போ அது எங்கேயும் நுழைஞ்சி போக முடியாது. அது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்டார் மாதிரி மாட்டி விட்டுருவாங்க, அது எங்கேயும் நுழைய முடியாது. இதே மாதிரி சில நுகத்திலேயே வாழ்ந்து இன்னைக்கு அதை சுமந்து சுமந்து அதுக்கு மைண்ட் செட் ஆயிரும். நம்ம லைஃப்னா இதுதான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கவனிக்கிறவங்க வாழ்க்கை லைஃப்னா இதாங்க, அப்படி தான் இருக்கும் வாழ்க்கையே. இல்லை, இன்னைக்கு அந்த நுகத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க
விடுதலையின் ஆவியானவர் இருக்கிறார், வல்லமையின் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. அல்லேலூயா. பிரியந்தரவா சந்தலரா பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்டு காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். அல்லேலூயா. பவர் ஆவி எனக்குள்ள, சொல்லுங்க, பரிசுத்த ஆவி எனக்குள்ள, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ள, விடுதலையின் ஆவியானவர் எனக்குள்ள, பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது இந்த ஆராதனையோடு இணைந்திருக்கிறவர்கள் எந்தெந்த நுகங்களுக்குள்ள சிக்கி கிடக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. நுகங்கள் நெகிழப்படுவதாக. நுகங்கள்ல கிடந்தது போதுமப்பா, நுகங்கள்ல மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்தது போதுமாண்டவரே, ஒரு விடுதலை வேணுமாண்டவரே. ஜபத்தோடு கேளுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி கேட்பேங்கிறது கேட்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு, அவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். காட் ஹஸ் இன்ட்ராக்ட் வித் யூ. ரியா சாந்தாலா பாராபா. தேவன் உன்னை சீர்படுத்த விரும்புகிறார். தேவன் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். God is willing to deliver you right now. தேவனை நோக்கி பார். உன் இருதயம் திறந்திருக்கட்டும். அப்பா அப்பா என்று நீ நோக்கி பார், நீ விடுதலையை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. இந்த நுகத்தடியின் பிணையல்கள் எல்லாம் நெகிழப்பட வேண்டும். எந்த நுகம் இருக்கக்கூடாது. எதில் அடிமையா இருக்கீங்களோ அதான் நுகம். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், அது ஒரு நுகம். நுகங்கள்ல இருந்து விடுதலை. நுகங்கள் விடுதலை ஆனா முகங்கள் மறுரூபமாகும். Praise the Lord. முகம் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, முகம் வளர்ச்சியா. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம், இந்த வார்த்தையை கவனிக்கும் போதே ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்களை விடுவித்துக் கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் தந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அடுத்தபடியாக நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும். நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் நெருக்கமாக இருந்தால் எனக்கு என்ன, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அந்த நினைப்பல்ல. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சபையில் தினசரி தேவை உள்ளவர்களுக்காக, வியாதி உள்ளவர்களுக்காக, பலவீனம் உள்ளவர்களுக்காக நாம் ஜபிக்கிறோம். அதுதான் உபவாசம். ஒவ்வொரு ஜப நேரங்களிலும் அதற்காக நாம் ஜபிக்கிறோம். அதிகாலை 5 மணிக்கு ஜபிக்கிறோம், பகலில் 10 மணிக்கு ஜபிக்கிறோம், மாலை 8:30 மணிக்கு ஜபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆன்லைன் ஊழியங்கள் வருகிறது. ஜபிக்க 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 அப்படிப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலை. நெருக்கப்பட்டிருக்கிறவங்களை போய் சந்திச்சு நீங்கள் போய் ஆலோசனை கொடுக்கும்போது, நீங்கள் ஃபோனில் அவங்கள விசாரிக்கும் போது, அவர்களுக்காக ஜெபம் செய்யும் போது அப்படிப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே அநேகரை விடுவிக்கிற அந்த அபிஷேகம், அநேகருடைய கட்டுகள் இப்போ உடைக்கப்படட்டும். அநேகர் எங்களை சூழ்ந்து இருக்கிற மக்களில் யார் யார் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் விடுதலையாக்கப்படுவதற்குரிய தேவ கிருபை எங்களிலே பெருகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யார் என்ன ஆவியில் கண்டுபிடிக்கணும், ஞானத்திலையும் கண்டுபிடிக்கணும், கேள்விப்பட்டும் ஜபம் பண்ணணும். நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதற்கு தான் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார். ஏராளம் பேருக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய், நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாதிருந்தால் நாம் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். நன்மை செய்து கொண்டே இருக்கணும். நன்மை செய்வதற்கு தான் நாம் தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்கிறவன்
பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கு பெறுவான், பலன் பெறுவான், முந்தி பலன் பெறுவான். அடுத்தபடியாக சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், எந்த நுகமாக இருந்தாலும் சரி, அது அந்நியனுடைய நுகமாக இருந்தாலும் சரி, அது மனுஷிக நுகமாக இருந்தாலும் சரி, அது பிசாசி நுகமாக இருந்தாலும் சரி, எல்லா நுகங்களையும் உடைக்கிற ஒரு கிருபை. எல்லா வலதுகரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் எந்த ஒரு நுகத்திலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குவீராக. பறவைகள் உணவை தேடி போகுது, அதில் வலையை வச்சிருப்பான், கண்ணி இருக்கும் தெரியாது, அதில் சிக்கி அந்த வலையில் பிடிபட்டுறது, அது ஒரு நுகம். எலி கூண்டு பார்த்துருப்பீங்க, சுட்ட தேங்காய் கொஞ்சம் அதில் வச்சா போதும் அந்த வாசனைக்கு எலி வரும், இல்லைன்னா கருவாட்டு தலையை சுட்டு வச்சுட்டா போதும், அது ரொம்ப ஆசையாக வரும், வந்து அதை சாப்பிடும்போது டப்புன்னு அதை மாட்டிக்கிடுது. இன்றைக்கி மனுஷன் இப்படி யார் யார் எதையாவது பார்த்து ஏமாந்து போய், இன்றைக்கி அதில் ஒரு படுகுழி இருந்தது தெரியாமல், அதில் ஒரு கண்ணி இருந்தது தெரியாமல், அதில் சாத்தான் உனக்கு ஒரு கூண்டு நுகத்தை வச்சுருந்தது தெரியாமல் இன்றைக்கி சிக்கியிருந்தா, இன்றைக்கி ஏசப்பா நீ கூப்பிடு, உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சிங்கம் ஒரு தடவை வலையில் அகப்பட்டுருச்சு, சிறுவ சண்டே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், அங்கே வந்து ஒரு எலி உதவி செஞ்சிச்சான், அந்த எலி வந்து அந்த வலையை கடிச்சு 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 உதவி செஞ்சு, நீ ஒரு எலி போல் இருந்தாலும் சிங்க மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு ஒன்றை கொண்டு கத்தர் வல்லமையானதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். சிங்க மாதிரி சமுதாயத்தில் பெரிய நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்கு உங்களை என்னையும் கத்தர் ஆசீர்வாதமாக்குவார். நாகமான் ஒரு பெரிய குஷ்டரோகி தான், பெரிய படைத்தலைவன் தான், ஆனால் குஷ்டரோகி. சாதாரண ஒரு சிறுபெண் சொன்ன ஆலோசனையில் நாகமான் சுகமாக்கப்பட்டானே, அவன் மேலே இருந்த அந்த குஷ்டரோக நுகம் மாறினதே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு அநேகர் மேலே இருக்கிற நுகங்களை தடைகளை உடைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார், விடுவிக்கிறவராயிருக்கிறார். நுகங்களில் யார் யார் சிக்கியிருக்கிறார், ஆண்டவரே எங்களை அவங்கள விடுதலையாக்கக்கூடிய அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே அவர்கள் விடுதலையாக்கப்படக்கூடிய வார்த்தையை தாரும், ஜப பாரத்தை தாரும், அபிஷேகத்தையும் வழிநடத்தலையும் தாரும். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்கிறதும். பசி உள்ளவங்களை கண்டுபிடிச்சி, சிலர் அதை இந்த காலங்களில் நல்லா செய்கிறாங்க, நாமும் செய்கிறோம், உணவுகள் வழங்குகிறோம், அப்போ அதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். பசியோடு இருக்கும்போது ஆகாரம் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் பாருங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 10 பார்சல் வச்சா கூட பெருசாக தெரியாது, அந்த பசியாக இருக்கும்போது ஒரு ருசியாக ஏதோ ஒன்று கொடுத்தா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பசி உள்ளவனுக்கு ஒன்று ஆகாரத்தை கொடுக்கறது, இதெல்லாம் கிருபை வேணும்னு கேட்கணும், கொடுக்கல் வாங்கல் நடக்கும். எங்கள் வீட்டிலலாம் ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டு குளம்பு பக்கத்தில் போகும், அங்கே உள்ள குளம்புங்க வரும், இப்படி மாறி மாறி வரும். இப்போ உள்ள சூழ்நிலைமை மாறி இருக்கு, ஊர்களில் இதெல்லாம் தாராளமாக நடக்கும். பசி உள்ளவங்களுக்கு நம்ம ஆகாரம் பரிமாறப்படணும். விசுவாசிகளும் அவங்களே குழம்பு வச்சு அவங்களே அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே கழுவி பாத்திரத்தை கவுத்தி வச்சிடும். உணவு கொடுக்கறதுல அது போஜன பலி, அது பான பலி. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும். அநாதை மாதிரி இருக்கிற ஆட்களை கண்டுபிடித்து அவங்கள சேர்த்து கொள்ளுகிறதும். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலத்து ஞானத்தோட நாம் அதை செய்ய வேண்டும், அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியிருக்கு, அவர்களை உபசரிக்க வேண்டியிருக்கிறது, விசாரிக்க வேண்டியிருக்கிறது. இதிலெல்லாம் நம்ம சிந்தை இருக்கணுங்கிறதான் தேவன் சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் செய்யும் போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட அந்த வழி நடத்துதல், செழிப்பான தோட்டத்தை போல, அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் நம்மை மாற்றுகிறவராயிருக்கிறார். வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் தொடர்ச்சியை நாம் வருகிற வாரத்திலே பார்ப்போம். இந்த அனுபவத்திலே வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒவ்வொரு வசனத்திற்குள்ளும் ஆழங்களை ஆவியானவர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நிறைவான பலனை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கவும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கதற்கும் விடுதலையாக்குவதற்கும், நுகத்தடிகளை உடைப்பதற்கும், பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும்,
துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் உம்முடைய சிந்தை எங்களிலே தாரும் ஆண்டவரே. உம்மை போல வாழ உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எதிர் வல்லமைகள் அந்நிய நுகங்கள் உடைக்கப்படட்டும். தங்களுடைய தேவைகளோடு இந்த ஆராதனையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் நடத்தப் போகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட நாம் உபவாசங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசியிருக்கிறார். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீ நடத்துகிற தெய்வம், அற்புதமாக எங்களை வழி நடத்துகிற தெய்வனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த நாட்களில் கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும். ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்ய வேண்டிய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் பேசியிருந்த வார்த்தையின்படியே நீர்களை அற்புதமாய் நடத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் யாரெல்லாம் இணைந்து ஆராதித்தார்களோ ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி, ஒவ்வொருடைய தேவையை சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவருக்கும் எப்பொழுதும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை 5 மணிக்கு இந்த கூட்டத்தை மறந்துவிட வேண்டாம். வருகிற வெள்ளிக்கிழமை 10 மணி முதல் 2 மணி வரை முழுகிற உற்சவம் உண்டு. நம்முடைய ஏலிம் ஏஜி சர்ச் யூடியூப் சேனலில் அது வரும். நீங்கள் அதை பாருங்கள், இணைந்து ஜெபியுங்கள். பிரதர் வெக்ஸ்லி மேக்ஸ்வெல் அவள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவர்கள் ஆராதனை நடத்துகிறார்கள். தவறாமல் பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, மதுரையில் அநேக பாசஸ் இணைந்து ஜெபிக்கிறார்கள். இணைந்து ஜெபியுங்கள். மதுரை பட்டணத்துக்காக ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலையிலும் காலையிலும் பிரதர் எம்டி ஜெகன் கடைசி காலத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்தும் அவள் பேசுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அதை கேட்டு பயனடைங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.